ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி உண்டு. லைஃப் இஸ் 10% வாட் யூ மேக் அண்ட் 90% ஹவ் யூ டேக். நீங்கள் உருவாக்குவது 10% தான், ஆனால் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பதில் தான் 90% உங்களுடைய வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. பல நேரம் நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவர் எப்படி சொல்லுகிறார், அதை நாம் எப்படி எடுக்கிறோம் என்பதிலேயே கழித்து விடுவதால் தான் இந்த வாழ்க்கைய முழுசா பல நேரம் வாழ முடியாம போயிருது. வாங்களே, அடுத்தவர் குப்பைகளை நாம் தூக்கி தெரியாமல் நமது வாழ்வை நாம் உருவாக்குவோமே. அப்படி உருவாக்கினால் 90% நீங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ அது மிகப்பெரிய தாக்கத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும். உந்தித்தள்ளு தமிழ் மோட்டிவேஷனல் கதைகளை தினம்தோறும் உங்களுக்கு தருகிற இந்த சேனலின் நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சின்னதா ஒரு கமெண்ட் கொடுங்க. ஒரு நாள் ஒருத்தர் டாக்ஸில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கரெக்டான சரியான சாலையில போய்கிட்டு இருந்தாரு. சாலைக்கு பக்கத்துல ஒருத்தர் காரை நிப்பாட்டியிருந்தாரு. திடீர்னு எந்த விதமான சிக்னலும் கொடுக்காம தடக்குன்னு ரோட்டுக்குள்ள அவர் மேல ஏறி வந்துட்டாரு. இவர் உடனே காரை பிரேக் போட்டு பிடிச்சு ஓரளவு நிப்பாட்டிட்டாரு. ஒரே 1 இன்ச் தான் அந்த காரை மோதுறதுக்கு. அந்த இடைவெளியில நிப்பாட்டிட்டு அப்பாடா தப்புச்சோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு உள்ள வந்த அந்த காரோட டிரைவர் இறங்கி வந்து இவரை கண்ணா பின்னாடி திட்டினாரு. அரி இவருக்கா, உனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுமா, நீலா யாரு, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டினாரு. ஆனா இவர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப ஆச்சரியம், கூடி நின்ன மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் தொடர்ந்து சிரிச்சாரு, அவர் கத்திக்கிட்டே இருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கத்திட்டு அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இவர் அவர் போகும்போது தேங்க்யூ ஃப்ரெண்ட் அப்படின்னு கைய அவரை நோக்கி சைகை காட்ட ஆரம்பிச்சாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பார்த்தாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் வேகமா இவர் காருக்கிட்ட வந்து, சார் உங்க மேல எந்த தப்புமே இல்லை, தப்பெல்லாம் அந்த ஆள் மேல, ஆனா அவர் வந்து உங்களை கத்திட்டு போறாரு, நீங்க வாட்டுக்க சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கியா, நீங்க எப்ப நான் பதிலுக்கு நாள் கத்திருக்க வேணாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவர் சொன்னாரு, நான் எதுக்கு அப்படி செய்யணும், ஏன் அப்படின்னா அவரு அவருடைய வாழ்க்கையில யாரோ அவர்கிட்ட கொட்டின குப்பைய கோபத்தை தூக்கி சுமந்து அதை எனக்கிட்ட கொட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த குப்பையை வாங்கி இன்னொருத்தட்ட கொட்டுறதுக்கு பதிலா அந்த குப்பையே எனக்கு வேணான்னு நான் ஒதுங்கி போறது தான் என்னுடைய பாலிசியா இருக்கு. அதனால இத ஆங்கிலத்துல அழகா சொல்லுவாங்க, த லா ஆஃப் த கார்பேஜ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்பை வண்டி போகும்போது பின்னாலேயே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களே, அதுல இருந்து சிதறி வருகிற குப்பைகள் நமது மேல விழுந்துரும். கொஞ்சம் ஒதுங்கி போங்க, குப்பைகள் தானால கீழே போயிடும். அதனால வாழ்க்கையில பல மனிதர்களை நீங்க பாப்பீங்க, உங்களை நோக்கி அவர்கள்ட்ட இருக்கிற கோபம், வெறுப்பு, பழிவாங்குற மனநிலை, சந்தேகம், இது எல்லாத்தையும் தூக்கி உங்க மேல கூட்ட பார்ப்பாங்க. சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அதை உங்கள்ட்ட புகுத்த பார்ப்பாங்க. சிலருக்கு உயர்வு மனப்பான்மை இருக்கும், அதை உங்கள்ட்ட புகுத்த பார்ப்பாங்க. இப்படி புகுத்துறவர்கள்ட்ட எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, இப்படிப்பட்ட எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதே குப்பைய சுமக்கிற மனிதர்களாக, அதே கோபம், வெறுப்பு, பழிவாங்குற மனநிலை, தாழ்வு மனநிலை, என்னால முடியாதுன்ற ஒரு விதமான வெறுப்பு, இதெல்லாம் உங்கள்ட்டையும் வந்து சேர்ந்துடும். அடுத்தவர் கொடுக்குற குப்பைய நம்ம எங்க தெண்டமா சுமந்துகிட்டு இருக்கணும், அப்படி சுமக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்கு. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, குப்பைகளை தூக்கி எறிங்க, உங்க வாழ்வு எப்பவும் சந்தோஷமா இருக்கும். அப்படி நீங்க தூக்கி எறிகிற அந்த குப்பைய அடுத்தவர் உங்க மேல கொட்டுறப்ப ஒரு நாள் அனுமதிக்காதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை 10% தான் நீங்க உருவாக்குறது, 90% அது எப்படி நடக்கிறது என்பதை மையப்படுத்தியது. அந்த நடப்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. அதனால எப்படி எடுத்துக்கிற போறீங்க, குப்பைகளை விளக்கி விட்டு உங்கள் வாழ்க்கை அருமையாக நேர்நிலையாக எடுக்க பழகுங்க. எட்டு திக்கும் உங்கள் புகழ் பரவட்டும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.